அவர் வரும்போது எல்லோரும் தங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு வெண் அங்கி தரித்து கொண்டு அப்படியே அவரோடு கூட பரலோகத்துக்கு மேகத்தின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட பரலோகத்துக்கு சென்று விடுவார்களாம் அவரோடு ஒன்றாய் இணைந்து கொள்வார்களாம் அதற்கு பின்பாக ஒரு கூட்ட ஜனங்கள் கைவிடப்பட்ட ஜனங்களாக இந்த பூமியில் இருந்து வாழ்வார்கள் அவர்கள் பாடுகள் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மரித்து பாடுகள் மத்தியிலும் தலை வெட்டப்பட்டு மரிப்பார்கள் என்று இந்த ரகசிய வருகை காரியங்களை குறித்து சொல்கிறார் இன்று சபைகள் கர்த்தர் வரப்போகிறார் மனம் திரும்பு என்று எவ்வளவோ சொல்லியும் ஏற்றுக்கொள்ளாத திருந்தாத மனிதர்கள் பின்பு கைவிடப்பட்ட கூட்டத்தோடு பிறகு என்ன செய்வாங்களாம் கிறிஸ்துவுக்காக வாழ்வார்களா என்னையா வேடிக்கையா இன்னைக்கே கிறிஸ்துவுக்காக ஒருவன் வாழவில்லை என்றால் பின்னால் எப்படி கிறிஸ்துவுக்காக வாழ்வான் ஆகவே இந்த ரகசிய வருகையை குறித்ததான இன்னும் அநேக காரியங்கள் இது எங்க இருந்து வந்தது என்று நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த ரகசிய வருகையின் மர்மமான ஆரம்பம் ஏன்னா இந்த ரகசிய வருகையை ஒரு மர்மம் நிறைந்த ஒன்றாகத்தான் பேசப்பட்டு வருகிறபடினால் இது ஒரு மர்மம் நிறைந்த ஆரம்பம் இது ஆரம்பித்த இடம் கத்தோலிக்க திருச்சபையாகிய வத்திக்கு கிபி 1545 கவுண்டர் ரெஃபர்மேஷன் என்கிற ஒன்றை ஆரம்பித்து இதில் அநேக வேத வசனங்களை சேர்த்து கள்ள போதனையாக எழுதினார்கள் இதில் என்ன நாம் முற்றிலும் வேறுபாடான கருத்துக்களை எழுதினார்கள் இதில் முக்கியமான ஒருவர் தான் பிரான்சிஸ்கோ ரிவேரா இந்த பிரான்சிஸ்கோ ரிவேரா கிபி 1537-1591 இந்த காலகட்டத்தில் தான் இவர் இருந்த காலகட்டங்கள் இவர் யார் என்றால் ஒரு ரோம கத்தோலிக்க ஜீஸ்ட் கிறிஸ்ட் இவர் ஃபியூச்சரிசம் என்று ஒரு தியாலஜியை டீச் பண்ணிட்டு இருந்தார் அதாவது அந்தி கிறிஸ்து என்பவன் ஒருவன் தான் அவன் இப்பொழுது உலகத்தில் இல்லை அவன் ஃபியூச்சர்ல தான் வரப்போகிறவன் அது மட்டுமல்ல வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் உள்ள எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் இதுவரைக்கும் நிறைவேறியது இல்லை அது எதிர்காலத்திலேதான் நிறைவேறும் என்று அவர் கூறினார் எப்பொழுது கேட்டாலும் அது எதிர்காலத்தில்தான் நிறைவேறும் என்று சொல்லுவார்கள் 1800 வருஷத்திலே கேட்டாலும் அது பிறகுதான் நிறைவேறும் 1900 வருஷத்தில் கேட்டாலும் அது பிறகுதான் நிறைவேறும் 1990 கேட்டாலும் பிறகுதான் நிறைவேறும் 2010 கேட்டாலும் பிறகுதான் நிறைவேறும் 2025 கேட்டாலும் பிறகுதான் நிறைவேறும் 2030 கேட்டாலும் பிறகுதான் நிறைவேறும் 2050 கேட்டாலும் பிறகுதான் இப்படி எல்லாமே பிறகுதான் 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 என்று சொல்லிட்டு போவார்கள் இதுதான் ஃபியூச்சரிசம் கான்செப்ட் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவைகள் பின்புதான் நிறைவேறும் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே போய்கொண்டே இருப்பார்கள் இதுதான் அந்த ஃபியூச்சரிசத்தினுடைய கான்செப்டாக இருந்தது இதற்கான காரணம் என்ன என்று பார்ப்போமேயானால் போப் அந்தி கிறிஸ்து கிடையாது என்று அவரை பாதுகாப்பதுதான் அவர்களுடைய வேலையே அந்தி கிறிஸ்து இப்பொழுது இல்லை அவன் பின்னால்
ஒரு தனி மனிதனாக வருவான் அப்படி கூறி போப்பை பாதுகாப்பதற்காக இதை எழுதி வைத்துள்ளார் இவர். ஆனால் மார்ட்டின் லூத்தர் மாதிரியான மனிதர்கள் எழும்பி மற்றும் ஜான் கஸ் மாதிரி இயேசுவுக்காக உயிரை கொடுத்தவர்கள் ஜான் வேக்லிப் மாதிரியான உயிரையும் பாராமல் பைபிளை என்ன செய்தாங்க ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர்கள் ஜான் கால்வின் மாதிரியான ரிஃபார்மர்ஸ் எல்லோருமே ஒத்த கருத்துல இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரே விஷயத்தை தான் வைத்தார்கள் போப் தான் அந்தி கிறிஸ்து என்று ரொம்ப பகிரங்கமாக தெளிவாக அடித்து சொன்னார்கள். இதற்கு பின் மேனுவல் லுக்கோன்சா இவர் ஒரு கத்தோலிக்க திருச்சபையின் ஈஸ்ட் பிரீஸ்டா இருந்தார். இவர்தான் ராப்சர் என்கிறதை பற்றி முதலாவது தொடங்கினவர். இதை நீங்க பார்த்தனா நீங்க விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா இதனுடைய டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு. வந்து இவர் எந்த புனை பெயரில் அதாவது மேனுவல் லுக்கோன்சா வந்து எத்தனை பெயர் புனை பெயர்களிலே இவர் கட்டுரைகளை எழுதினார் என்று அநேக காரியங்கள் இவரை குறித்து கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் அநேக புனை பெயர்களிலே அநேக கள்ள போதனைகளை இவர் எழுதி கொண்டு இருந்தார். இவர் 1731 முதல் 1801 வருஷம் இந்த காலகட்டத்திலே இந்த கள்ளை போதனைகளை எழுதி வைத்துவிட்டு மறித்து விட்டார். ஆனால் இவர் எழுதி வைத்த இந்த கள்ள போதனை புத்தகங்களை ஒருவரும் தொட்டுக்கூட பார்க்கல. அதற்கு பின்பு எட்வர்ட் லெர்வின் அப்படின்னு சொல்லி ஒருவர் 1825 ஒன் மேன் ஆன்டி கிரைஸ்ட் என்கிற அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த எட்வர்ட் லிர்வின் அப்படிங்கிறவர் யார் என்றால் இவர் ஒரு பெந்தேகோஸ்தேக்காரரா இல்ல ஒரு ரோம கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவரா என்கிற விவரங்கள் ஒன்றும் தெரியவில்லை. இவர்தான் அதை கையில எடுத்து இந்த ஐடியாவை இம்ப்ரூவ் பண்ணி ஒன் மேன் ஆன்டி கிரைஸ்ட் சரிதான் என்று சொன்னார். ரோபர்ட் வெல்லாரிமின் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோம கத்தோலிக்க ஈஸ்ட் பிரீஸ்ட் இருந்தார். இவர் சொன்ன தத்துவங்களையும் மேனுவல் லுக்கோன்சா சொன்ன கருத்துக்களையும் பிரான்சிஸ்கோ ரெபேரா சொன்ன எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அதை ஒன்றாக இணைத்து போதிக்க ஆரம்பித்தார். அதற்கு பின் அமெரிக்காவிலே இதை பற்றி அநேக திரைப்படங்கள் எடுக்க ஆரம்பித்தார்கள். சினிமா அவங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு பெரிய எஃபெக்ட் உள்ளது, அது எவ்வளவு பெரிய காரியத்தை உண்டு பண்ணக்கூடியது என்று இந்த திரைப்படத்தை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். ஆகவே அமெரிக்காவிலே இதை குறித்து அநேக திரைப்படங்கள் எடுக்கப்பட்டன. இந்த திரைப்படங்கள் எல்லாம் மிகவும் பிரபலமானது. தி லேட் கிரேட் பிளானட் எர்த் என்கிற ஒரு புத்தகம் எழுதப்பட்டுச்சு. அது கிட்டத்தட்ட 15 முதல் 35 மில்லியன் காப்பிகள் அச்சடிக்கப்பட்டுச்சு. மற்றும் எ தீஃப்
இந்த நைட் என்கிற ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டுச்சு. இது அமெரிக்காவில் மிகவும் பிரபலமாக்கப்பட்டுச்சு, ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு. அதற்கு பின்பாக அநேக திரைப்படங்கள் இப்படி எடுக்கப்பட்டுச்சு. அதற்கு பின்பு 1995 லெஃப்ட் பிஹைண்ட் அப்படிங்கிற ஒரு புக்கு அமெரிக்காவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அதைத் தொடர்ந்து 2000 இந்த புத்தகம் சினிமா வடிவம் பெற்றது. அமெரிக்காவில் 40 கிட்டத்தட்ட ஒரு 70 பேசப்பட்டு வரும் தத்துவம் தான் இந்த ராப்சர் என்கிற தத்துவம். இப்ப நம்ம வந்து இது எங்கிருந்து வந்துச்சு, யார் மூலம் வந்துச்சு, எந்த சபையில் இருந்து இந்த காரியங்கள் ரகசிய வருகை என்று வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நமக்கு எல்லாமே வேதம் தான் முக்கியம், வேத வசனம் தான் நமக்கு சாட்சி. சரி, இப்ப வேத வசனத்தின்படி இன்று அநேக ஊழியர்கள் பேசக்கூடிய வசனத்தை குறித்தும் இங்கே இவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த 1 தெசலோனிக்கியர் புஸ்தகத்தை பற்றியும் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் இவர்கள் எடுத்துக்கொண்ட வசனத்தை குறித்தும் இவைகள் என்ன சொல்லுகிறது, இதனுடைய முழு விளக்கம் என்ன? இன்னும் இந்த நாட்களிலே அநேக பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் வயதானவர்கள் முதல் கொண்டு நன்கு வேதத்தை அறிந்தவர்கள் கூட சொல்லக்கூடிய இந்த வேத வசனம், அந்த ரகசிய வருகையை குறித்து இவர்கள் எடுத்து பேசக்கூடிய இந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன என்பதை குறித்து நாம் இந்த நாளிலும் பார்ப்போம். நமக்கு வசனம் தான் ஆதாரம். சரி, இப்போ முதலாவது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15:51 52 நாம் வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவது இல்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது 1 நிமிஷத்தில் 1 இமைப்பொழுதில் நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படும். இந்த ரகசிய வருகை இந்த வசனத்தின் அடிப்படையிலே இருக்கு. 1 இமைப்பொழுதில் அவர் வந்து நம்மளை மறுரூபமாக்கி கொண்டு போயிடுவாரு. நம்ம எல்லா ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு வெண் வஸ்திரம் தரித்துக் கொண்டு நாம் அவரோடு கூட மேகத்தின் மேல் அவரோடு இணைந்து கொள்வோம் என்று இன்றைக்கு சொல்லுகிறார். சரி, இந்த வேத வசனத்தின்படி அவர்கள் சொல்லுகிறதும் இந்த வேத வசனம் சொல்லுகிறதும் சரியா என்று நம்ம பார்ப்போம். இப்பொழுது ரகசியம் என்றால் என்ன? ரகசியம் என்பது ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும் தெரிவதுதான் ரகசியம். ஒரே ஒரு நபருக்கு மாத்திரம் தெரிவதுதான் ரகசியம். அது 2வது ஒரு நபருக்கு தெரியும் என்றால் அதற்கு பெயர் ரகசியமே கிடையாது. அப்ப ரகசிய வருகை என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் தெரிய வேண்டும், வேற நமக்கோ யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த வேதத்து வசனத்தில் சொல்லியிருக்கவும் கூடாது, அதான் ரகசிய வருகை. இந்த வசனத்தின்படி நாம் பார்ப்போமே ஆனால் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்போ ரகசியம் அதை நமக்கு அறிவிச்சாச்சு, இப்ப நம்ம எல்லோருக்கும் தெரிகிறது. அப்படி என்றால் அதுக்கு பேர் ரகசியமே இல்லை. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஒரு ரகசியம் இருந்துச்சுப்பா, அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி அந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்தியிருந்தேன். அது ரகசியம் இல்லாமல் நான் ரகசியமா வைக்காதபடிக்கு உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக நம்ம பார்ப்போமே ஆனால் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது 1 நிமிஷத்திலே 1 இமைப்பொழுதிலே என்று சொல்லும் கடைசி எக்காலம், லாஸ்ட் ட்ரம்பட், அதற்கு பிறகு எக்காலமே கிடையாது அப்படின்ட்டு. கடைசி எக்காலம், அதுக்கு பிறகு எக்காலம் கிடையாது. அப்ப கடைசி எக்காலம் எப்போ ஊதப்படும்? இயேசு கிறிஸ்துவனுடைய பகிரங்க வருகையிலே தான் ஊதப்படும். இது இயேசு கிறிஸ்துவனுடைய பகிரங்க வருகை, அதை குறித்து தான் சொல்லப்படுகிறது. ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இது ரகசியமாக வைக்கப்பட்டு இருந்தது. அங்கேதான் சொல்லப்பட்டு இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து தானியல் கேட்கும்போது இதை நீ என்ன செய்யு, முத்திரை போடு அப்படிங்கிற. இந்த கடைசி நாளிலே எல்லாமே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒன்றையும் கர்த்தர் மறைத்து வைக்கவில்லை.
ஆகவேதான் அவருடைய வருகை பகிரங்கமாக இருக்கும், அது எக்கால சத்தத்தோடு இருக்கும், ஆரவாரத்தோடு வருவேன் என்கிறதை தான் இங்கே குறிப்பிடுகிறார். அந்த ரகசியத்தை இங்கே இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன், சீஷர்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு அவரு இந்த வருகையை குறித்து அவர்கள் கேட்கும் போது கூட அவரு மத்தேயுவில் பார்த்தோமேனால் சொல்லுவார். அப்படி போல அதே காரியம்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி எக்காலம் தொழிக்கும் போது அவர் வரும்போது நாம் எல்லோருமே எடுத்துக் கொள்ளப்படுவோம். அதைத்தான் 15:1 Corinthians 15:51-52 சொல்லப்பட்டிருக்கிறது. 52 சொல்லப்பட்டிருக்கு, எக்கால தொழிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாமல் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபிக்கப்படுவோம். அப்ப எக்காலம் தொழிக்கும் அப்படிங்கும் போது, எக்காலம் தொழிக்கும் போது யாருக்கும் கேட்காதா? இந்த உலகமே அதிரும். ஆகவே இந்த வசனம் ரகசிய வருகையை குறித்து சொல்லவில்லை. ரகசிய வருகை என்றால் யாருக்குமே தெரியாது, அவர் ரகசியமா வந்து எடுத்துட்டு தானே போனோம். அப்ப இது எக்கால சத்தத்தோடு வருவேன் அப்படிங்கிறாரே. ஆகவே இந்த ரகசிய வருகையை குறித்தல்ல, அவருடைய வருகையை குறித்து. அடுத்த வசனம் பார்ப்போமே. ஆனால் 1 Thessalonians புஸ்தகம் 4:16-17 வாசிப்போமே. ஆனால் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இங்க எங்கேயாவது நான் ரகசியமா வருவேன் சொல்லியிருக்கிறாரா? ரகசிய வருகை, ரகசிய வருகை இந்த வேத வசனத்தை சொல்லுகிறார்களே. இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். 10 பேர் சேர்ந்து ஒரு சத்தத்தை எழுப்பினாலே அது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் கேட்கும். அவர்கள் பூரா தேவனுடைய அந்த தூத சேனைகள் ஆரவாரத்தோடு வரும்போது இந்த உலகம் முழுவதும் கேட்கும். பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலம் உலகம் முழுவதும் கேட்கும். அவர் வரும்போது ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு, எக்கால சத்தம் இவைகள் எல்லாம் இருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்க ரகசியமாக வருவேன் என்றா சொல்லப்பட்டு இருக்கிறது? எல்லா சத்தத்தோடு வருவேன், அப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்களும் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், மரித்தவர்களும் எழுந்திருப்பார்கள் என்றுதான் சொல்லப்பட்டது. ஆகவே இந்த வசனத்தில் படி பார்த்தால் இது இரண்டாம் வருகை, கர்த்தருடைய பகிரங்க வருகை, இதை குறித்து தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. எங்கேயாவது மூன்றாவது வருகை என்று சொல்லப்பட்டு இருக்கிறதா? இவர்கள் பிரகாரம் ரகசிய வருகை உண்டு என்றால் முதலாவது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஒன்று, அப்ப இரண்டாவது ரகசிய வருகை என்று வந்து வருகிறார், அப்ப பகிரங்க வருகை மூன்றாவது தானே வருகையா இருக்கணும். ரகசிய வருகை என்று ஒன்று இருந்தால் இயேசு கிறிஸ்து பகிரங்கமா வரக்கூடியது மூன்றாவது வருகையா இருக்க வேண்டும். அங்கு எங்கேயும் வேதத்தில் வசனம் இல்லை. அவர் இரண்டாம் வருகை என்று தான் பகிரங்க வருகையை சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்று வஞ்சிக்கப்பட்டு வஞ்சக உபதேசங்களுக்கு சபைகள் அடிமைப்பட்டு இருக்கிறது என்பதை கண்விழித்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு மனிதன் எங்கோ இருந்து இதை கத்திக்கொண்டு இருக்கிறான், நமக்கு என்ன அப்படி என்றால் நிச்சயமாக கர்த்தருடைய வருகையிலே நியாய தீர்ப்பு நாளிலே வெட்கப்பட்டு போகக்கூடாது. வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2:15 நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் ஊழியக்காரர்களுக்காக மிகவும் எச்சரிப்பாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டுதான் போதிக்க வேண்டும். எங்கோ கேட்டோ எதையோ கேட்டு போதிப்பது போதனை அல்ல. சரி, இனி இப்போ அநேக வசனங்கள் இந்த சபைகளிலே போதிக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நாம் பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசி, நான் மிகவும் நேசிக்கிறவர், நான் தொடக்க காலங்களில் இவருடைய செய்தியை மிகவும் விரும்பி கேட்பேன். ஆரம்ப நாட்களிலே இன்று நல்ல பிரபலமாகி உலகம் முழுவதற்கும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மனிதர் கூட சொல்லுகிறார்,
தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5:2 இரவில் திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அவர் திருடன் வருவதை போல வந்து நம்மை ரகசிய வருகையிலே எடுத்துக்கொண்டு போய்விடுவார் என்று சொல்லி பேசுகிறார். இன்னும் அநேக காரியங்களை குறித்து பேசினார். நான் அதை குற்றமாக சொல்லவில்லை, குறையாகவும் இதை சொல்லவில்லை. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்து சபைகள் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு செய்தியை கொடுத்தார் அது அற்பமாக பார்ப்பார்கள். ஒரு பிரபலமான மனிதர்கள் எதை சொன்னாலும் அதை மிகவும் கவனத்தோடு கேட்பார்கள். ஆகவே இப்படிப்பட்ட பெரிய ஊழியர்களை ரொம்ப கவனமா வேதத்தை போதிக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். எனக்கு உங்களுக்கு அப்படி சொல்லுவதற்கு அடியனுக்கு தகுதி இல்லை. ஆனாலும் வேதத்தை கற்றுக்கொண்ட அந்த கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம், ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை நிமித்தம் சொல்ல தகுதி உள்ளவனாக இருக்கிறேன். ஆமென். இப்போ இந்த இரவில் திருடன் வருகிற விதமாக கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே, ஆகவே விழித்திருங்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். ஒன்று தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4:16-17 அதே ஒன்று தெசலோனிக்கேயரிலே பார்த்தோம் என்றால், அவர் ஆரவாரத்தோடும் எக்கால சத்தத்தோடும் தான் வருவேன் என்று சொல்லுகிறார். அதன் தொடர்ச்சி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரவில் திருடன் வருகிறதை போல வருவார் என்று. லூக்கா 17:34 இருந்து 36 வரைக்கும் வாசிப்போமையானால், இந்த ராத்திரியிலே ஒரு படுக்கையிலே படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரியை திரிக்கிற இரண்டு ஸ்திரீகள், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நிறைய இந்த காரியங்களை பேசுகிறார். ஆனால் நீங்கள் இதற்கு முன்னால் உள்ள வசனங்களை வாசிப்பீர்களே ஆனால், இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவு உலகத்தின் அழிவு காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே வந்து வரும்போது இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். உலகத்தின் அழிவு காலத்திலே முடிவு காலத்திலே எப்படி இருக்கும் என்று. ஆகவே இதுவும் நமக்கு ரகசிய வருகையை குறித்து பேசவில்லை. லூக்காவின் புஸ்தகம் 17:34-36 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். நீங்கள் மேலே உள்ள இந்த வசனத்தை மட்டும் ஒரு விசை வாசித்து பாருங்கள். அதற்கு மேலாக மேல் உள்ள 17:23-24 என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். அதன் தொடர்ச்சி தான் அந்த லூக்கா 17:34-36. அப்போ ஏதோ ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வைத்து பேசக்கூடாது. தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா 17:23-24 வாசிப்போம். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தில் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அவர் வருகையின் நாளிலே எப்படி தோன்றுவாராம்? மின்னலை போல. மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும், நீங்க ஒரு மின்னல் அடிச்சுனா அது உலகம் முழுவதும் அந்த இடம் முழுவதும் தெரியும். அப்படி போல வேதம் சொல்லுகிறது, கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும். அப்படி என்றால் உலகம் முழுவதும் அவருடைய வருகை தெரியும் என்கிறார். அதனுடைய தொடர்ச்சி அந்த வருகிற நாளிலே தான் இரண்டு பேர் மாவரைத்துக் கொண்டிருப்பார்கள், இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் எடுத்து கைவிடப்படுவான் என்பதை குறித்து அதையும் சொல்லுகிறார். இந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாசிப்பீர்களே ஆனால் நாம் தவறாக போய் தயவு செய்து வாசிக்கிறவர்கள் நீங்கள் பேசும்போது அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து அறிந்து கொண்டு சொன்னால் நலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அவருடைய பகிரங்க வருகையை குறித்து தான் பேசிக் கொண்டு வருகிறார். பின்னாலே அதை குறித்தும் பேசுகிறார். ஆனால் அது ரகசிய வருகையில் பகிரங்க வருகையை தான்.
சரி இந்த வசனங்கள் எல்லாமே அவருடைய ரகசிய வருகையை குறிக்கவில்லை பகிரங்க வருகையை தான் குறிக்கிறது என்று நாம் பார்ப்போம் இப்பொழுது ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்ப்போம் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் ஒலிவ மலையில் அமர்ந்திருக்கும் போது சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு முதல் முதல் சொன்ன என்ன காரியம் தெரியுமா ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அதான் சொல்றார் ஏன்னா கடைசி காலத்திலே அநேக வஞ்சகர்கள் வந்து வஞ்சிப்பார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை என்னையும் வஞ்சிக்கணும்னா வேற யாரும் வஞ்சிக்க முடியாதுங்க எல்லாமே வேதத்தை கற்றுக்கொண்டவர்கள் தான் வஞ்சிக்க முடியும் புதுசா யாரும் வஞ்சிக்க முடியாது வேற யாராவது வந்து நம்ம சொன்னா எதை சொன்னாலும் நம்ம நம்ப மாட்டோம் ஆனால் ஊழியர்களோ நல்ல கற்று தேர்ந்தவர்கள் மட்டும் சொல்லும்போது நம்ம நம்பிக்கிடுவோம் இல்லைனா ஆனால் அவர்களிடத்தில் நம்ம கற்றுக்கொண்டாலும் அதையும் திரும்பவும் வீட்டில் வந்து நம்ம ஆராய்ந்து பார்ப்பது நம்மளுடைய முக்கியமான கடமையாக இருக்கிறது அப்ப முதல் முதலில் அவர்கள் கேட்கிற வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் பாருங்க இப்ப அழகாக அவர் சொல்லுகிறார் பாருங்க இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டார் அவர் இப்பொழுது பரலோகத்திற்கு போகப் போகிறார் என்பது அறிந்து கொண்டார்கள் இனி எப்பொழுது நீர் வருவீர் என்பதைத்தான் இவர்கள் கேட்கிறார் அப்ப இயேசு என்ன பதில் சொல்லுகிறார் அவர் எப்பொழுது வருவார் எப்படி வருவார் இந்த உலகத்தின் அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்று இரண்டாவது உலகத்தின் முடிவுக்குரிய அடையாளங்களை அவர் ஒவ்வொன்றாக அவர்களுக்கு முதலாவது சொல்லுகிறார் நான் வருவதற்கு முன்பாக இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் என்று இந்த அடையாளங்களைத்தான் இன்று எடுத்து வைத்துக் கொண்டு ரகசிய வருகை என்று போதிக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் வருவதற்கு முன்பாக இந்த உலகம் இப்படியெல்லாம் இருக்கும் லோத்தின் நாட்களில் நடந்தது போல நோவாவின் நாட்களில் நடந்தது போல கர்த்தருடைய வேதத்தை ஆராய மாட்டார்கள் அறிய மாட்டார்கள் ஆகவே அவர் அடையாளங்களை சொல்லுகிறார் இப்படி இப்படி எல்லாம் இருக்கும் இதற்கு பின்பால் தான் நான் வருவேன் என்று அதற்கு பின்பு அவருடைய வருகை எப்படி இருக்கும் அவருடைய வருகையின் அடையாளங்கள் என்ன வரும்போது எப்படியெல்லாம் இருக்கும் என்று மிக 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 தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார் சரி முதலாவது அவருடைய வருகையை பற்றி பார்ப்போம் மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது நீங்க இந்த வசனத்திலெல்லாம் பாருங்க எங்கேயாவது ரகசிய வருகை என்று எழுதப்பட்டிருக்கிறதா நீங்க வேதத்தை முழுவதும் வாசித்து பார்த்தால் ஒரு இடத்தில் கூட ரகசிய வருகை என்ற வார்த்தை இருக்கவே இருக்காது அதற்கு ஒத்து போறது போல உள்ள எந்த ஒரு வார்த்தையும் வசனமும் இருக்காது அப்படி என்றால் இது எங்கிருந்து வந்திருப்பார் எப்பவுமோ ஏதோ ஒரு காலத்தில் இவர்கள் சொன்னது இந்த திரைப்படங்கள் மூலமாகவும் பல புத்தகங்கள் மூலமாகவும் இன்று சபைகளுக்குள்ளும் நுழைந்துவிட்டு வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கைங்க வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறது கிறிஸ்தவம் மத்தேயு 24:27 வாசிப்போம் மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் அவர் வருகை எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காரு மின்னலை போல மின்னல் அடிச்சா நம்ம கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா அது உலகம் முழுவதும் தெரியும் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் அப்படின்றால் உலகம் முழுவதும் உலகம் உருண்ட இவன் கிழக்கிலிருந்து அடிச்சா மேற்கு வரைக்கும் தெரியும் அப்படின்னா இந்த எண்ட்ல இருந்து அடுத்த எண்ட் அப்படி முழுவதும் உலகம் முழுவதும் தெரியும் அப்படிங்கிறார் சரி அடுத்த வசனம் மத்தேயின் சுவிசேஷம் 24:30 வசனம் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் அவர் அழகா சொல்லிட்டாரு இந்த உலகத்தினுடைய எல்லா மனுஷர்களுடைய கண்களும் காணும்படி அவர் குத்தியவர்களுடைய பார்ப்பார்கள் சொல்றார் வருகிற அவர் வரும்போது பூமியில் உள்ள சகல கோத்திரமும் கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த ரகசியமா வருவேன் சொல்லியிருக்கிறாரா அவருடைய வருகைக்கு அடையாளம் தானே கேட்கிறாங்க சீசர்கள்ட்ட அவர் சொல்றாருல கிளீனா
நான் எப்படி வருவேன்ட்டு. அப்போ எல்லார் கண்ணும் காணும்படியா தான் வருவாரே தவிர ரகசியமாக எதுவும் செய்ய மாட்டார், வரவே மாட்டார். இந்த ரகசிய வருகை ரகசிய வருகைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கவங்க ஏமாந்து தான் போவாங்க. சரி, அது போகட்டும். அடுத்தால அப்போஸ்தலர்களின் சுவிசேஷம் 1:17 வாசிப்போம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நிதானித்து உற்று கவனித்து வாசிங்க. ஒரு புக்கு படிக்கும் போது எவ்வளவு இந்த கதை புக்கெல்லாம் ஸ்டோரி புக்கு நீங்க படிக்கும்போது பாத்தீங்கன்னா படிப்பாங்க. இந்த சீரியல்ஸ்லாம் சீரியல்லாம் பார்த்தா நீங்க கேட்டா போதும், ஒரு ஒரு கமா இது கூட விடாம சொல்லுவாங்க. தேவனுடைய வார்த்தை அப்படி படிங்க. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, எப்படி உங்க கண்களுக்கு முன்பாக போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அப்ப உங்க கண்கள் காணும்படி தானே வருவார். இந்த சம்பவம் எங்க நடக்குது? ஒலிவ மலையிலே. அவர் இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலிருந்து எல்லோ சீஷர்களுக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்படி அவர் ஒலிவ மலையிலே வரப்போகிறார். அடுத்தபடியாக லூக்காவின் சுவிசேஷகம் 17:34-36 வாசித்தோமையானால், அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரியை திரிக்கிறதே இரண்டு ஸ்திரிகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற இரண்டு பேரிலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதே போல காரியம் மத்தேயு சுவிசேஷம் 24:40-41 நீங்க வாசிக்கலாம். அந்த ராத்திரியிலே, எந்த ராத்திரியிலே இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பதற்கு முன்பாக அதற்கு முன்னாலே கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்களை எல்லாம் வாசிங்க. வாசித்தீங்கன்னா இந்த வசனத்துக்கு விலை வந்துடும். மத்தேயு சுவிசேஷகம் அதே 17:30 அந்த ராத்திரி எந்த ராத்திரி சொல்லப்பட்டிருக்கும். லூக்கா 17:30 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில், அதுதான் அந்த ராத்திரி. அதாவது ராத்திரி தான் என்று அங்கே சொல்ல, ராத்திரியிலே என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறதுனால், இந்த திருடன் வருகிறது பிரகாரம், இப்ப பகல்ல திருடன் வர முடியாது, நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் முழிச்சுதான் இருப்போம், ராத்திரி தூங்கி கொண்டு இருப்போம், அப்படிதானா? அதே போலதான் ஆண்டவரும் சொல்லுகிறார், நீங்கள் எப்பொழுதும் அலர்ட்டாக இருக்கணும், விழித்து இருக்கணும். விழித்துனா சும்மா அந்த தூக்க விழிப்பு சொல்ல இல்ல, உங்கள் ஆத்துமா தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளதாக காணப்படும்படிக்கு, எப்பொழுதும் அவர் வருகையிலே ஆயத்தமாக இருக்கும்படிக்கு இருக்க வேண்டும். அது ஊமையாக இங்கே சொல்லுகிறார். அதாவது அதான் அந்த அப்படிங்கிறது அர்த்தம் என்னென்றால், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாள். அந்த நாளிலே ஒருவி ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒரு படுத்து கிடப்பாங்க, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். அந்த ராத்திரியிலே இரண்டு பேரில் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். திரியை அறிக்கிற ரெண்டு பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவான். அதுக்கு முன்னுள்ள வசனம் அழகாக சொல்லுகிறது. அந்த வசனம் லூக்கா 17:34-36 இந்த சம்பவங்கள், ராத்திரி ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படும், ஒருவர் கை. அதுக்கு முந்தின வசனம் 30 வசனத்தை வாசித்தீங்கன்னா, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் அப்படின்னு மிக தெளிவாக சொல்லப்பட்டது. அந்த நாளில் தான் இப்படி நடக்கும். ஆனா நம்ம இந்த ஒரு வசனத்தை எடுத்து வச்சுட்டு பேசும். சரி, லூக்கா 17:24 வாசித்தால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி வெளிப்படுவார் என்று. அதே லூக்காவில் தான், அதே அதிகாரத்தில் நீங்க மேல வாசித்தீங்கன்னா, மின்னல் வானத்தின் ஒரு திசை தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய நாளில் தோன்றுவார். அவர் ரகசியமா வருவன் இங்கேயா சொல்லியிருக்கிறாரா? இந்த வசனங்கள் கீழே இருக்கிற வசனங்கள் எல்லாம் ரகசிய வருகைக்காக பேசுகிறார்கள். ஆனா மேல என்ன சொல்றாரு? நான் வரும்போது மின்னல் கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் தோன்றுகிறதை போல, பிரகாசிக்கிறது போல
மின்னலை போல பிரகாசிக்கிறது போல வருவார். ஆகவே இதுவும் அவருடைய பகிரங்க வருகையை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறது. மத்தேயின் சுவிசேஷகம் 24 அதிகாரம் 42-44 வசனத்தை பார்ப்போமே என்றால், திருடனை போல வருவார், நீங்கள் நினையாத நாளிகையில் வருவார், ஆகவே விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள். திருடன் வருகிற விதமாக அவர் வருவதை போல வருவார் என்றால், அப்படி திருட ராத்திரி வந்து அப்படி கழுவிட்டு ஓடிடுவான், அதே போல ராத்திரி வந்து ஆண்டவர் கூட்டிட்டு போயிருவார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நாம் இப்படி உலகத்தோடு வேதத்தை ஒப்பிடுகிறதுனாலதான் நிறைய சிக்கல்கள் இருக்கு. விழித்திருங்கள், ஆயத்தமாக இருங்கள். விழித்திருங்கள், ஆயத்தமாக இருங்கள் இருந்தால், விழித்திருங்கள்னா தூங்காம முழிச்சு அப்படியே அப்படி இருக்கு, எப்பொழுதும் அலர்ட்டா இருக்கணும், நம்ம வந்து எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாவ மனிதனாக காணப்படக்கூடாது, பரிசுத்தம் உள்ள மனிதனாக இருக்க வேண்டும். தேவனோடு எப்பொழுதும் தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜெபத்தில் நாம் தரித்திருக்க வேண்டும். பரிசுத்தத்தோடும் ஜெபத்தோடும் நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அதைத்தான் அங்கே அவர் சொல்லுகிறார். நான் எப்பொழுது ஒருவேளை 24 மணி நேரத்திலே ஒரு நாளிலே, அந்த 24 மணி நேரத்தில் எந்த நேரத்திலும் வரலாம், அதைத்தான் திருடனை போல வருவேன் அப்படிங்கிறார். இந்த உலகத்தின் முடிவு எப்படியும் எப்பொழுது வேண்டும் வந்தாலும் வரலாம், அவர் வருகையும் அப்படித்தான், எப்பொழுதும் வரலாம். ஆகவே தான் சொல்லியிருக்கார், நீங்க வந்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று. இயேசு 24 அதிகாரத்தில் இந்த மத்தேயு 24 அதிகாரத்தில் தெளிவாக பகிரங்க வருகையை குறித்து பேசுகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் இவர்கள் சொல்லுகிற பிரகாரம் ரகசிய வருகைக்காகத்தான் எழுதப்பட்டு இருக்கிறது என்றால், அப்போ வேதம் தேவனுடைய வார்த்தை பொய்யாகி போய்விடும். மற்ற அந்த வார்த்தைகள், இந்த வேத வசனங்கள் எல்லாமே என்னாகிவிடும், பொய் என்றெல்லாம் கருதப்படும். ஒரு நாளும் கிடையாது. இன்னும் அநேகர் இந்த 10 கன்னிகைகள் உவமையை எடுத்து பேசுவார்கள் ரகசிய வருகைக்காக. அதுவும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பகிரங்க வருகை தான் என்று. மத்தேயு சுவிசேஷம் 25:1-13 வரைக்கும் வாசிப்போம். 10 கன்னிகைகளை குறித்து இருக்கும். இதுல 10வது வசனத்தை பார்ப்போம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. 11வது அதிகாரம் சொல்லி, பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வசனத்தை நீங்க நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. கதவு அடைக்கப்பட்டு இனி திறக்காது. இயேசு கிறிஸ்து வருகையிலே அவர் ஜனங்களை எடுத்துக் கொள்வார். உலகத்து முடிவு அதோட சரி. எல்லா மனிதனும் நியாயத்தீர்ப்பு நாளுக்கு முன்பு நியாயத்தீர்க்கப்பட வேண்டும். இங்கே கதவு அடைக்கப்பட்ட பின்பு அநேக ஸ்திரீகள் என்ன வாங்க போறாங்க, திருப்பி வந்து தட்டுகிறார்கள், எங்களுக்கு கதவை திறக்க வேண்டும், அவர் உங்களை அறியேன் என்று சொல்லிவிட்டார். ஒருவேளை இது நீங்கள் சொல்றது பிரகாரம் ரகசிய வருகையாக இன்று இருக்குமே ஆனால், அவர் சொல்லி இருக்கலாமே, கதவு அடைக்கப்பட்டது, இனி நான் பகிரங்க வருகை வரும்போது நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் அதற்குள்ள திரும்பி கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? இது ரகசிய வருகையை குறித்து பேசவில்லை, அவருடைய பகிரங்க வருகையை குறித்து பேசுகிறது. வேதம் அவருடைய வருகையை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலாவது அப்போஸ்தலர் 1:11 சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார் என்று. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் ஆரவாரத்தோடும் தூதர் சத்தத்தோடும் எக்கால சத்தத்தோடும் வருவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 3வது மத்தேயு சுவிசேஷம் 23:30 அவர் வருகை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் காணும்படிக்கு தான் வருவார், ரகசியமாக வருவார் என்று சொல்லல. 4வதாக லூக்கா 17:24 எங்கும்
பிரகாசிக்கிறது போல இந்த உலகம் முழுவதும் அவர் பிரகாசிக்கிறத போல அந்த மின்னலை போல வருவேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்த விசேஷகம் ஐந்தாவது வெளிப்படுத்த விசேஷகம் 1:7 கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை பார்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கு. ஆகவே பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்றும் சொல்லப்பட்டு இருக்கு. ஆகவே அவர் நான் ரகசியமாக வருவேன் என்று எந்த ஒரு இடத்திலும் இல்லை. இது இந்த சினிமாக்களை பார்த்து ஏதோ புக்குகளை பார்த்து படிச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையில நிறைய சினிமாவும் புக்கும் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து அதையே பேசுது. ஒருவர் பேசினால் போதும், அதை எடுத்து வச்சு அப்படியே காப்பி காப்பி பேசு காப்பி பேசா ஓடிட்டு சரி போகட்டும். ஆகவே மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 Corinthians 15:51-52 கடைசி எக்காலத்தின் சத்தத்தோடு அவர் வருகிறார். அதற்கு முன்னு ரகசிய வருகை இருக்குன்னு அவர் சொல்லவே இல்லையே. இப்படி இந்த ரகசிய வருகை என்பது ஒரு கட்டுக்கதையும் எங்கோ இருந்து வந்த ஒன்று. இன்னைக்கு நீங்க இது ரோம கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து உருவானது. நீங்க ரோம கத்தோலிக்க திருச்சபையில போய் நீங்க ஒரு மனுஷர்கிட்ட ரகசிய வருகை என்ன என்று கேளுங்க, ஒன்றுமே தெரியாது. ரகசிய வருகைன்னு என்னன்னு தெரியாது. அவர்கள் பகிரங்க வருகையை தான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் இன்று நீங்க பாத்தீங்கன்னா பெந்தேகோஸ்தே சபைகள், அப்புறம் அதை சார்ந்த ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லிக் கொள்கிற சபைகள் தான் இதை குறித்து 99% பேசுகிறார்கள். ஆணித்தரமாக அடித்து நம்ம ஆளுகளும் அதை அப்படியே கொட்டாய் விட்டு அப்படியே கேட்டு எங்கோ போதகர் யாரு போதித்தாலும் சரி, நானாக இருந்தாலும் யாரு போதித்தாலும் அந்த வசனங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கூட இந்த வசனத்தெல்லாம் எழுதி வைங்க, போய் வீட்டில் உட்கார்ந்து பாருங்க. மேல உள்ள வசனம் அதுக்கு கீழே உள்ள வசனத்தை எல்லாம் படிங்க. வஞ்சிக்கிறவர்களிடம் மாட்டிக்கொண்டு நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஒருவரும் நம்மை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாம்சத்திலே வந்தார், இப்பொழுது அவர் பகிரங்கமாக வெளிப்படுவார் என்றுதான் இருக்கிறது. Corinthians 15:2 நம்ம வாசிப்போம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அப்ப எப்ப பண்ணுறாரு சாத்தானே? அவருடைய கடைசி வருகையிலே, இரண்டாம் வருகையிலே தான் அவனை நாசம் பண்ணுகிறார், அழிக்கிறார். ஆகவே ஒரே ஒரு வருகை தான் என்று நமக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். யோவான் புஸ்தகம் 2:28-29 ஒரே உயிர்த்தெழுதலை பற்றி தான் வேதம் பேசுகிறது. ஆனால் இவர்கள் இரண்டு தடவை உயிர்த்தெழுதல், ஒரு ரகசியமா உயிர்த்தெழுந்து போயிருவாங்க, இன்னொன்னு அவர் பகிரங்கமா வந்து உயிர்த்தெழ வைப்பார் எல்லாத்தையும் அப்படி சொல்றார். ஆனால் வேதம் சொல்றது ஒரே ஒரு தடவை தான் உயிர்த்தெழுதல் என்று. இவர்கள் சொல்லுகிற பிரகாரம் ரகசிய வருகை என்று ஒன்று இருக்குமே ஆனால் மேலே சொன்ன வசனங்கள் அனைத்துமே பொய்யாக போய்விடும். இல்லவே இல்லை, இவர்கள் புரிந்து கொண்ட விதம் தவறு. அநேக திரைப்படங்கள், வஞ்சனை உபதேசங்கள், தவறாக எழுதப்பட்ட புத்தகங்கள், இவைகளை படிப்பதன் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட சிந்தனைகள் பேச்சுகள் எடுக்கப்படுகிறது என்று நான் நம்புகிறேன். வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து முதலாவது மாம்சத்திலே வெளிப்பட்டார், இரண்டாவது முறையோ அவர் பாவம் இல்லாமல் வெளிப்படுவார் என்று, ரகசியமாக வெளிப்படுவார் என்று சொல்லவே இல்லை. அதாவது மாம்சத்தில் முதலாவது வெளிப்பட்டார், இரண்டாவது பகிரங்கமாக பாவம் இல்லாதவராக வெளிப்படுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப ரகசிய வருகை என்று ஒன்று இடையில் வந்திருக்குமே என்றால் அவருடைய பகிரங்க வருகை மூன்றாவது வருகை என்று தான் சொல்லப்பட்டு இருக்க வேண்டும். இதற்காகத்தான் சொன்னார் மத்தேயின் சுவிசேஷகம் 24:4 ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நாம் எச்சரிக்கையாக இருப்போம், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும். அப்படி ரகசிய வருகை என்று ஒன்று உண்டு என்று நீங்கள் இன்னும் சொல்வீர்களே ஆனால் இப்பொழுது நான் சொல்லப் போகிற இந்த கீழே இருக்கிற வசனங்களை எல்லாம் வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று அர்த்தமாகின்றது. எபிரேயின் புஸ்தகம்
ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிப்போமையானால், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் அவருடைய சனங்களை ரட்சிக்கும்படிக்கு என்றால் காப்பாற்றும்படிக்கு விடுதலையாக்கி கொண்டு போகும்படிக்கு அவருடைய பிள்ளைகளை அவர் அழைத்து போகும்படிக்கு இரண்டாவது முறைதான் வருவார். மூன்றாவது முறை வருவார் சொல்லல, ரகசிய வருகையில வருவார் சொல்லல, இரண்டாவது வரப்போகிறார். நம்ம எல்லோரையும் அழைத்து செல்ல பகிரங்கமாகத்தான் வரப்போகிறார். அடுத்தபடியாக ரெண்டு தசலோனிக்கேயர் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின்படி நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்திலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது பிசாசை அழித்து விடுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் ரகசிய வருகை ஒன்று இருந்தது என்றால் இங்கே சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் இந்த வசனத்தை மறுக்கிறீர்களே. அவருடைய வருகையிலே பிசாசை அழிப்பார் என்று அப்ப ரகசிய வருகையிலே பிசாசை அழித்து இந்த உலகத்தையே எல்லாம் அழிச்சிட்டு போயிருக்கணுமே. ஆகவே நிதானித்து வேதத்தை ஆராய்ந்து அறிந்து கள்ள போதனைகளுக்கும் வஞ்சிக்கிற போதனைகளுக்கும் தப்பித்துக் கொள்ளும்படியாக நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக நாம் விழித்திருந்து கர்த்தரிடத்தில் ஜெபித்து கர்த்தரிடத்தில் கேட்கிறவர்களாகவும் இருந்து பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக பாவத்தை விட்டு ஓய்ந்திருந்து நாம் பாவத்திற்கு அடிமையாகாதபடிக்கு நீதிக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து கர்த்தரோடு அவருடைய வருகையிலே அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டு தீமோத்தேயு புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தின்படி தேவனுக்கு முன்பாக வெட்கப்படாத ஊழியக்காரனும் சத்திய வசனத்தை நிதானித்து பகுத்து போதிக்கிறவனாக மாறுவோம். இன்னும் இதுவரைக்கும் பேசப்பட்ட இந்த வார்த்தைகளை இந்த தேவ வசனங்களை இது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய பகிரங்க வருகைக்கு அல்ல, இது ரகசிய வருகைதான் என்று இன்னும் கூறுவீர்களே ஆனால் நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளை மறுதலிக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வார்த்தையை நீங்கள் மறுதலிக்கிறீர்கள் என்றால் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று தானே அர்த்தம். அப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இல்லை என்றால் எப்படி பிதாவாகிய தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும்? இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் மூலமாக தான் நான் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இல்லை என்றால் ஒருவன் அப்பா பிதாவே என்று எப்படி கூப்பிட முடியும்? அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளையும் மறுதளிக்கிறீர்கள், பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளையும் மறுதளிக்கிறீர்கள். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. ஒன்று யோவானின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறது. அப்ப பிதாவையும் குமாரனையும் மறுதளிப்பது என்றால் இயேசு இல்லை, பிதா இல்லை, குமாரனும் இல்லை என்று மறுதளிப்பது அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளையும் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளையும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக சொன்ன வார்த்தைகளையும் அவருடைய ஆவியானவர் இன்று வெளிப்படுத்தின வார்த்தைகளையும் இல்லை என்றும் அதை புரட்டி பேசுகிறவன் தான் மறுதளிக்கிறவன். ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இன்னும் இந்த ரகசிய வருகையை குறித்து பேசாதபடிக்கு அவைகள் கட்டுக்கதைகள் என்பதை அறிந்து கொண்டு கர்த்தருடைய பகிரங்க வருகையை குறித்து பேசுவோம். அந்தி கிறிஸ்துவின் அவனுடைய தந்திரங்களுக்கு துணை போகாதபடிக்கு அவைகளில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்மளை விடுவித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவார், அவருடைய சத்திய வசனத்தினாலே நம்மளை நடத்துவார். சிந்திப்போம், செயல்படுவோம், தேவனுடைய உண்மையான ஊழியக்காரனாக மாறுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து
அவருடைய வார்த்தையினாலே நம்மளை திருப்தியாக்கி போஷித்து வழி நடத்துவாராக.